ஜிஎஸ்பி வரிச்சலுகையை அடுத்த வாரம் பெற்றுக்கொள்ள முடியும் எனும் தகவல் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். கண்டி அலுவலக தொடங்கவல பாலத்தை மக்களிடம் கையளிக்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. கண்டி நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வாக நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு ஓடுதளங்களை கொண்ட இந்த பாலம் 105 மீட்டர் நீளத்தை கொண்டது. அஸ்கரிப்பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த சந்தர்ப்பத்தில் பிரசன்னமாக இருந்தனர். நமது மீன் வகைகளை ஐரோப்பா மீண்டும் கொள்வனவு செய்யும் வகையில் செயற்பாடுகளையும் நடத்தியிருந்தோம். அடுத்த வாரம் அளவில் ஜிஎஸ்பி வரிச்சலுகையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று உறுதியான தகவல் கிடைத்துள்ளது. ஹம்மாந்தோட்டை துறைமுகம் மற்றும் கைத்தொழில் பேட்டை குறித்த பிரச்சினை தற்போது பரவலாக பேசப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பான எந்தவித உடன்படிக்கையும் இதுவரையில் கைச்சாத்திடப்படவில்லை. நமது சில அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதனை தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். 15,000 ஏக்கர் நிலப்பரப்பு தொடர்பில் தொடர்ந்தும் பேசினர். 15,000 தொடர்பில் எந்தவித இணக்கமும் எட்டப்படவில்லை. இலங்கையின் அரசியலமைப்பிற்கு அமையவே இதற்கான காணி வழங்கப்பட உள்ளது. நமக்கு பொருளாதார நெருக்கடி காணப்படுகின்றமை உண்மை. இந்த நெருக்கடி அண்மையிலோ அல்லது 2 வருடங்களாகவோ காணப்படும் பிரச்சினை அல்ல. 9 லட்சம் கோடி ரூபாவை நாம் வெளிநாடுகளுக்கு கடனாக செலுத்த வேண்டியுள்ளது. இந்த அரசாங்கத்தை இந்த 2 ஆண்டுகளில் வீழ்த்துவதாக கூறுகின்றனர். அவர் வீழ்த்தும் முறையொன்றை நாம் காணவில்லை. இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். சபாநாயகர் கரு ஜெயசூரிய மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோரை இணைத்துக் கொண்டாலேயே மற்றொரு அரசாங்கத்தை அமைக்க முடியும். அதனை எவராலும் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன்.